அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ளம்னரி எக்ஸாமில் தமிழில் ஒரு 199 எடுப்பதற்கான பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, தமிழ் அதுலேயும் நியூ புக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஓல்டு புக் எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கவங்க நியூ புக் நல்லா படிச்சிருவீங்க, ஓல்டு புக்குக்கு ஒன்று கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் இன்ஸ்டியூட்டை டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க, சரிங்களா? டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி 6th ஃபஸ்ட் டேம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 6th செகண்ட் டேம், அப்புறம் தேர்ட் டேம், அப்புறம் 7th, அப்புறம் 8th போய்கிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 100 கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? இப்படியே கலெக்ட் பண்ணுன்னா 6th மட்டும் ஒரு 300 கொஷின்ஸ் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் நிறைய கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் ஒரு 100 கொஷின் கிடைக்கும், 200 கொஷின் ஆச்சு ஒரு டேர்முக்கு, சரிங்களா? ஒரு டேர்முக்கு மேக்ஸிமம் ஒரு லெசனுக்கு 100 கொஷின், 120 கொஷின் தான் இருக்குது. அப்போ ஒரு லெசனில் 100 கொஷின் அப்படின்னா, மொத்தம் 6th 10th வரைக்கும் 45 லெசன் இருக்குது, 4500 கொஷின் ஆச்சு. இல்லைன்னா ஒரு 5500 கொஷின் இருக்கும், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது புக்கில், அதுக்கு மேலே கொஷின்ஸே கிடையாது, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புக்கில் படிச்சிருங்க, இருந்தால் கொஞ்சம் ஞாபகம் இருக்காது, மறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப கொஷின் பேப்பரை பார்த்து பார்த்து ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், புக்கை பார்த்து ரிவிஷன் பண்ணணும். அப்படி ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்டை கொஷின் பேப்பரில் பார்த்தோன்னா ஞாபகம் வரும். கொஷினை பார்க்கும்போது கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின் புக்கில் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வரும். இது வந்து ஞாபக சக்திக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புக்கிலையே படிக்காமல் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பயம் தெளியும். அதே மாதிரி கொஷின் பேப்பரில் முக்கியமான கொஷினை தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஷின் பேப்பரில் திரும்ப திரும்ப படிக்க படிக்க முக்கியமான கொஷின்லாம் மைண்டில் ஏறிடும். அப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணாமல் இருப்பதற்கான குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இதே மாதிரி 6th 12th வரைக்கும் நியூ புக் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஓல்டு புக்குக்கு இதே மாதிரி கலெக்ட் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் ரிவிஷன் ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த வாரம் ஒரு டெஸ்ட்டு சொல்லிடுவாங்க, அதை படித்து எழுதி 100க்கு 95 கொஷின் போட்டுருவாங்க. அடுத்த வாரம் டெஸ்ட் சொல்லுவாங்க, அதை படித்து அதே மாதிரி பண்ணிடுவாங்க. அடுத்த வாரம் டெஸ்ட் நடக்கும், அதையும் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த முன்னாடி நடந்த 2 வாரத்தை படிக்க மறந்துடுவாங்க, இல்லைன்னா படிக்கிற பழுவின் காரணமாக படிக்க முடியாமல் போயிடும். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், சரிங்களா? அதனால் கொஷின் பேப்பர் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம கொஷின் பேப்பரில் பார்க்க பார்க்க முக்கியமான கொஷின் தான் கொஷின் பேப்பரில் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் குரூப் 4 தமிழ் கொஷின் பேப்பர், குரூப் கொஷின் பேப்பர், குரூப் 2 ஜிகே கொஷின் பேப்பர் டெஸ்ட் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 9629905190, சரிங்களா? இந்தமாதிரி கால் பண்ணுங்கள். அன்அகாடமி இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி. எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஏகப்பட்ட கோர்சஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் சிலபஸ், அன்பிட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அன்பிட் பிடிஎஃப் நோட்ஸ், ரெகுலர் டூக்ளிங் செஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ளே போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு வீடியோஸ் அன்லாக் பண்ண ரெஃபரல் கோட் மறக்காமல் காமராஜர் KMARAJR இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடும். பிஒய்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் குரூப் 1 மெயின்ஸ்க்காக கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. 30 நாள் டார்கெட்டு, சரிங்களா? ஜெயம்னு சொல்லிட்டு கீழே லிங்க் இருக்குது. ரெஃபரல் கோட் மறக்காமல் காமராஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரியஸ் 10 மணிக்கு, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மொழி தமிழ் தான் இப்போ ரொம்ப முக்கியம், அதனால் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் கௌதம் சார் கொடுக்குறாரு, யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் யுவர் நாலேஜ், சரிங்களா? யுகசெல்வி மேம் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் சொல்லிட்டு குரூப் 4 VAO டெஸ்ட் சீரியஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 1 hour 50 கொஸ்டின் டெஸ்ட் சீரியஸ், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சீரியஸ் அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. சமாஜி புக் டெஸ்ட் சீரியஸ் எல்லாத்துக்குமே ரெஃபரல் கோடு காமராஜர் கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா?